தமிழ் முருகன் மேற்றிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்ய அமையணும்னு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து கொள்ள நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய அனைத்து வரன்களுமே பெண் வீட்டாருடைய முழு சம்மதத்தோடு தான் பதிவிடுறோம் எனவே இந்த வீடியோவில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட முகவரி அனுப்பி உங்கள் வாழ்க்கை துணை வரனை வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய இந்து தேவாங்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு வெறிச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறதா சொல்லி இந்த மணமகள் வந்துட்டு சின்ன வயசுலேயே தனக்கு வந்துட்டு படிப்பு சரியாக ஏறல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கூல் ஸ்கூலில் வந்துட்டு பாதிலேயே டிஸ்கன்டியூ டிஸ்கன்யூ வந்து பண்ணிவிட்டு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு சொந்தமாக மாட்டு பண்ணை வந்துட்டு வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய அப்பா வந்துட்டு ஒரு மாட்டியாபாரி அப்படிங்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய வீட்டில் வந்துட்டு மாட்டு பண்ணை வச்சு அதை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது மூலியமாக இவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க தோட்டம் மாடு அப்படின்ட்டு விவசாய தொழிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்கன்ட்டு ரெண்டு அக்கா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பற்றியுமே வெளியூரில் நல்லபடியாக கட்டி கொடுத்து ரொம்பவே நல்லா இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழை பிடிக்காமல் இவங்க முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மணமகன் வந்துவிட்டு எந்த ஊரில் வச்சாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகள் வந்துவிட்டு இன்னைக்கு கையிருப்பு நகையாகவே கெடத்தக்க அறுபது சவரனுக்கு மேலே பவுன் வந்துட்டு வச்சுருக்கறதாகவும் சொல்லியிருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு மாட்டு பணம் வச்சுருக்கறதுனால அது மூலியமாக வரக்கூடிய இன்கம் எல்லாமே இவங்க தனிப்படியாக வீட்டில் வச்சுருக்கறதாக தான் சொல்லியிருக்குறாங்க அதனால கையிருப்பு பணமாகவே கிடத்தக்க ஆறு லட்சம் வரைக்கும் பணம் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்குறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன் வந்தாக்க அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால இவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க போட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துற சொல்லின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் பற்றி கூடுதல் விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்